ஹலோ வணக்கம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஸ்டோரி பார்ப்போம். ஒரு சமயம் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஓனர் அவர் வந்து காரில் ஃப்ளைட்டில் வேறு ஊருக்கு போகிறதுக்காக கிளம்புறார். அவர் போயிட்டே இருக்கும்போது அந்த கேட்டுக்கிட்ட வந்ததும் ரொம்ப நேரம் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கார், கேட்டு திறக்கலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹார்ன் சத்தம் கேட்டு அந்த கேட்டு வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேன் எழுந்து அவன் தூங்கிட்டான். உடனே எழுந்துச்சு கதவை திறந்து விடுறான். உடனே இவர் வெளியில் வரும்போது, ஐயா ஐயா இன்றைக்கி நீங்கள் போகாதீங்க, இந்த ஃப்ளைட்டில் வேணாம் அப்படின்றான். என்ன அப்படின்னதும், இல்லை எனக்கு நான் வந்து இப்போ எனக்கு கனவில் வந்து அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி கனவு வந்தது, நீங்கள் போகாதீங்க அப்படின்னும். உடனே இவன் வந்து பதிலுக்கு எதுவும் பேசுறதுக்கு முன்னாலே அவனோட ஒய்ஃப் வந்து, ஐயோ அந்த மாதிரிலாம் என்ன காபசகனமாக இருக்குது, நீங்கள் போகாதீங்க, நம்ம இப்போ உங்கள் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிடுங்கன்னாங்க. இவரால் வேறு ஒன்றும் சொல்ல முடியாமல் ரிட்டர்ன் ஆகிட்டார். ஆகிட்ட உடனே கடைசியில் காலையில் பேப்பர் பார்த்தாக்கா அந்த ஃப்ளைட்டு நிஜமாகவே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இவர் தப்பிச்சார். உடனே இவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஆஹா அவன் வந்து உங்கள் உயிரையே காப்பாற்றியிருக்கிறான், அவனுக்கு நல்ல ஏதானோ பரிசுலாம் கொடுங்க, ப்ரமோஷன் கொடுங்க அப்படின்னு. உடனே இவர் வந்து ஒன்றும் சொல்லலை, சைலண்ட்டாக இருந்து யோசனை பண்ணி அவனை வாட்ச்மேனை வர சொல்லிவிட்டு அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டார். உடனே என்ன ஐயா நான் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன்னு அப்போ சொல்கிறான், உனக்கு கனவு வந்தது தற்செயலாக வந்தது ரைட்டா, அதில் என்னோட விதி போகணுன்றதா போயிருப்பேன், இல்லைன்னா இல்லை, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் உன்னை வந்து இந்த இடத்துல வேலைக்கு வச்சது வந்து நைட் வாட்ச்மேன், ஏதோ கிளரிக்கல் ஜாப்லேருந்து கொஞ்சம் தூங்கினனால உன்னை மன்னிச்சு விட முடியும், பட் உன்னுடைய மெயின் ஜாப்பே உனக்கு அங்கே நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்து செய்யறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கோம். நீ இதே மாதிரி டெய்லி நான் என்கரேஜ் பண்ணி உனக்கு எதானே கொடுத்தேன்னா, பரிசு கொடுத்தேன்னா நீ டெய்லி தூங்கிட்டு இருப்ப. நீ இங்கே தூங்கிறதுக்காக தான் நான் சம்பளம் கொடுத்துருக்கேனா, நம்பர் ஒன். நம்பர் டூ, நீ தூங்கும்போது வேற எவனாவது திருடனோ எதானே எனிமை உள்ளே வந்து என்னை உயிருக்கோ என்னோடய உடமைக்கோ லாஸ் ஆச்சுன்னாக்கா இந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. அதனால் நீ வேணாம், உன்னோட டியூட்டி சரியாக செய்யாமல் நீ தூங்கினதுனால நீ போ அப்படின்னு சொல்லிட்டாள். ஸோ இதில் வந்து அவர் செஞ்சது தப்பா சரியா அப்படின்னு நமக்கு தோணுது. இவர் உயிரை காப்பாற்றின ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்குனாரே, அது தப்புன்னு இவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும், இல்லை நான் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், அவனை வந்து அவனோட டியூட்டியும் அவன் செய்யணும், அவன் வந்து தூங்கினது தப்பு அப்படின்றார். ஸோ இதில் எது கரெக்டுனாக்கா இவர் செஞ்சது தான் கரெக்ட், புரியுதுங்களா? ஏன்னா ஒரு டியூட்டிக்கு ஒருத்தரை போடுறோன்னாக்கா சமையலுக்கு போடுறாங்கன்னா அவன் சமைக்கணும், அவன் வேலை சமைக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குறான். அதே மாதிரி வாட்ச்மேன் இருக்கான்னா அவன் வாட்ச்மேனு, அவன் கேட்டை திறந்து விடுறதுக்கு இது பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து வரவங்க யார் என்ன செக் பண்ணுறதுக்காக இருக்கான், அவனை நம்பி அதுக்காக தான் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி வாட்ச்மேன் நைட்டு வாட்ச்மேன் போடுறோன்னா அவன் நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழித்து அவன் வாட்ச் பண்ணுறதுக்கு தான் அவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறோம். இவன் பாட்டு தூங்கிட்டான்னா ராத்திரியில் திருட வந்து அதுக்கு நம்ம போடாமலே இருக்கலாமே, அவனை ஒரு வாட்ச்மேன் வைக்க வேண்டிய வேலையே இல்லையே. யார் நைட்டு வாட்ச்மேன் வைப்பான்? ஒரு பணக்காரன் தான் வைப்பான், ஏழையாவோ சாதாரணமாக இருக்கிறோம் வைக்க மாட்டான். பணக்காரன் அவன்கிட்ட நிறையா சொத்துலாம் இருக்குது, அவனுக்கு பாதுகாப்பு வேணும், அவனுக்கு எனிமிகள் ஏதான எனிமீஸ் இருக்கலாம், அதனால் அது பாதுகாப்புக்காக தான் நைட் வாட்ச்மேனை போடுறான். அப்போ அவனுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அவன் டியூட்டி அவன் கரெக்டாக பார்க்கணும். அவன் உட்காந்துட்டு தூங்கிட்டே இருந்தான்னாக்கா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறதும் வேஸ்ட்டு, அவன் தூங்கும்போது இவனை நம்பி நம்ம அலட்சியமாக இருக்கும்போது திருடங்க வந்துட்டாங்கன்னு, அதனால் இவர் பண்ணது தான் கரெக்ட், புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் அந்த டியூட்டியை நம்ம கரெக்டாக செய்யணும். அதுதான் இந்த இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸில், டியூட்டியில் இருந்தவனும் கரெக்டாக இருக்கணும், தட் இஸ் ஒன். நம்பர் டூ வந்து இவர் செஞ்சதும் அவன் செஞ்சதை தப்புன்றத உணர்த்து, அப்போ தான் அவன் அடுத்த தடவை வேற எங்கேயானோ நைட் டியூட்டி பார்க்கும்போது தூங்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும், புரியுதா? ஸோ இதுலேருந்து நல்லதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அடுத்த கதையை இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகே, பை பை.